பூண்டு மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கங்க. நம்ம வந்து ரசப்பொடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாங்க. சீரகம், மிளகு, துவரம் பருப்பு, ரெண்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுருக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து கொரகொரப்பாக பொடி பண்ணிக்கலாங்க. இதுதாங்க ரசப்பொடி. நீங்கள் அப்பப்போத்திக்கு அரைச்சி வச்சிங்கன்னா தான் ரசப்பொடி ரசம் வந்து நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் வாசனையும் நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக பொடி பண்ணிக்கோங்க. ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. மல்லித்தலை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கையிலே நல்லா நசுக்கி விட்டு கரைச்சிக்கலாங்க எல்லாத்தையும். நல்லா தக்காளி நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா கரைஞ்சோடனே இந்த மல்லித்தழை கருவேப்பிலையும் சும்மா ஒரு கையால் ஒரு கசக்கு கசக்கலாங்க. அப்போ தாங்க ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் கலக்கிக்கலாம். மஞ்சப்பொடி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரசம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் புளித்தண்ணி சேர்த்துக்குங்க. ரசப்பொடி நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த ரசப்பொடி சேர்த்துக்குங்க. பெருங்காயம் போட்டுக்கலாங்க. தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா எல்லாம் ஒன்றா வராமல் நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. நீங்கள் புளிப்பு உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. சட்டி வச்சுக்கோங்க. நான் மண்சட்டியில் தாங்க ரசம் வைப்பேன், அதனால் நான் மண்சட்டியில் வைக்கிறேங்க. கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நாலு மிளகாய் சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. மிளகாய் கொஞ்சம் செவந்தது நம்ம அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க இந்த ரசத்தை தூக்கி இதில் ஊற்றிக்கலாங்க. ரசம் கொதிக்க விடக்கூடாதுங்க. நுரை கட்டி வரும்போது நம்ம இறக்கிக்கணும். நுரை கட்டி ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கணுங்க. இங்கே நுரை சைட்லலாம் நம்ம நுரை கட்டி வருது பாருங்கள். ரசப்பொடி வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா தாங்க நல்லா இருக்குங்க, ரசம் வாசனையாக இருக்குங்க. நான் அப்பப்போத்திக்கு அரைச்சி தாங்க ரசம் வைப்பேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா அரைச்சி போட்டு ரசம் வைங்க, நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் சைட்லாம் நுரை கட்டி வருது பாருங்கள். கொதிக்க விடக்கூடாதுங்க. ரசம் கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் வந்து நல்லா இருக்காதுங்க, அந்த ஃப்ளேவர் மாறிடும். ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்தால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த கொதி நிலை அடங்கிறதுக்கோசரம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பூண்டு மிளகு ரசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து மசாலா சுண்டல் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. அதை நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள்.